ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொரோனா பீரியடில் குழந்தைங்களை வந்து இப்போ நம்ம பள்ளிக்கூடம் சேர்த்த முடியாமல் தவிச்சிட்ருக்கோம். இப்போ வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி சொல்லித்தர்றது அப்படின்னு, எப்படி சொல்லித்தர்றதுன்னு தெரியாமல் கிடையாதுங்க. நீங்கள் நிறையா படித்தவங்க என்ன பண்ணுவீங்க, குழந்தைங்க எடுத்தோடனே ஆவலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எழுத முறைகள் வந்து குழந்தைங்கிட்ட வந்து மாறும். ஃபஸ்ட் பாயிண்ட்டு, குழந்தைங்களோட கை வந்து பார்த்திங்கன்னா விரல்கள்லாம் மிருதுவாக இருக்கும் ரைட்டுங்களா. அதில் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, களிமண் கொடுத்து பண்ணி சொல்லுவாங்க, இப்போல்லாம் அப்படி கிடையாது. மண்ணில் இருக்க கிருமிகள் கையில் ஒட்டிக்கொன்னு கோதுமை மாவு இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சமாக கொடுத்து பிள்ளைங்களை வந்து முதல்ல வார்மிங் எக்ஸசைஸ் மாதிரி பண்ண கொடுங்க. ஆமாம், அது பண்ண கொடுக்கணும். அதே போல் பேப்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பேப்பர் ஒரு பேப்பரை கொடுத்து சின்ன சின்னதாக கிளிக்க சொல்லுங்கள். குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக கிளிக்க சொல்லணும். ஆமாங்க, குழந்தைங்களோட மனநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மாறணும். நம்ம எடுத்தோடனே ஆ போடு ஈ போடுன்னு போட்டு அடிக்காதீங்க. தயவு செஞ்சு குழந்தைங்களோட மனசை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ நம்பிக்கை கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு தான் அந்த குழந்தைங்க டாக்டர் ஆகுறதோ என்ஜினியர் ஆகுறதோ. த சில்ட்ரன்ஸ் ஆர் கோயிங் மெனி எனிபடி வில்லிங் அண்ட் வின்னிங் அவர் லைஃப். அவங்களுடைய வின்னிங் வின் பண்ணுறதுக்கு வந்து லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து பக்கபலமாக இருக்கணும் அப்படின்னா, இப்போ இதை ஆரம்பத்துலேயே இதை செய்யுங்க. பேப்பர்ஸ் நல்லா க்ரஷ் பண்ண சொல்லுங்கள், நல்லா கசக்க சொல்லுங்கள், கசக்க சொல்லுங்கள், கோதுமை உப்பினை சொல்லுங்கள். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்க. என்னென்ன குழந்தைங்களுக்கு வந்து இந்த கலர் பொருட்களை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். மைண்டுக்கும் கண்ணுக்கும் அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கிறதுனால பிள்ளை பருவத்தில், இப்போ நான் சொன்ன 3 வயசு குழந்தைக்கே சொல்கிறேன், 2.5 வயசு குழந்தையிலேருந்தே நீங்கள் எதை வேணாலும் கற்றுக் கொடுக்கலாம். 8 வயசு வரைக்கும் இப்போது இந்த கலர்ஸை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, இந்த கலரில் பேப்பர் கொடுத்தா கூட கலர் பேப்பர் கொடுங்க. ஏன்னா எவ்வளோ செலவு பண்ணுறோம், கிட்ஸ் ஸ்கூல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ நம்ம பிள்ளைங்களுக்காக தான் செய்கிறாங்க. நான் அரசு பள்ளி ஆசிரியை, நானே எங்கள் பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா கலர் பேப்பர்ஸ் எல்லா திங்ஸும் நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு க்ரஷ் பண்ண சொல்லுவேன், கிளிக்க சொல்லுவேன், கோதுமை மாவு கொண்டு போவோம், நல்லா பெனைய சொல்லணும், அதில் பொம்மை செய்ய சொல்லுங்கள், என்ன செய்ய செய்யட்டும். ஆமாங்க, இப்போது குழந்தைங்களுக்கான எக்ஸசைஸ் கொடுத்துட்டங்களா, பென்சிலை இப்படி பிடிக்க சொல்லுங்கள். சில குழந்தைங்க இப்படி பிடிக்கும், சிலது இப்படி பிடிக்கும். ஆமாம், குட்டியாக பென்சில் கொடுங்க, நல்ல நீல பென்சிலாக கொடுங்க. குட்டி பென்சில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கை வலிக்கும். ஏன்னா நம்மளுடைய மசில்ஸ் வேறுங்க, குழந்தைங்களோட மசில்ஸ் வேறு. கவனமாக இருங்க, குழந்தைங்களோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. இப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு பாருங்க, இந்த இடத்துல வலிக்கும், இந்த இடமும் வலிக்கும். இங்கே வலித்தா பிள்ளைங்க தலை வலிக்கும், தலை வலித்தா டென்ஷன் ஆகும் குழந்தைங்களும். அதனால் ஃபஸ்ட்டு பிடிக்க கற்றுக் கொடுங்க, கோதுமை மாவு பெனையை கற்றுக் கொடுங்க, பேப்பரை க்ரஷ் பண்ண சொல்லுங்கள், நல்லா கிழிச்சு 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 சின்ன சின்ன துண்டாக கிழிச்சு போட சொல்லுங்கள். ஆமாம், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க, அழகாக செய்வாங்க. இது வந்து எல்கேஜி குழந்தைங்களை, அதாவது பாலர் வயசு 3 வயதுலேருந்து 4 வயது பிள்ளைங்களை படிக்க தயாராக்குவது எப்படிங்கிறது மட்டும்தான். அது நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்யூ வெரி மச், பை பை. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மீண்டும் வீடியோ நிறையா போடலான்னு இருக்கேன், சில காரணங்களால் என்னால் போட முடியல, இனிமேல் கண்டினியூ பண்ணலாம். தினம் ஒரு வீடியோ பார்க்கலாம். எல்கேஜி யூகேஜி குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே என்னென்ன பண்ணணும், எப்படி நீங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன்.